வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மீன் வறுவல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரசசாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மீன் 500 கிராம் எடுத்துருக்கேங்க, அதெல்லாம் அரை கிலோ எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ மசாலா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக மசாலா பரட்ட வேணாங்க, நம்ம மீன் கழுவுனால அதிலே ஈரத்தன்மை இருக்குங்க. அப்போ அதிலே நம்ம மிளகா பொடி போட்டுக்கிறோம், செட் ஆகிக்கிறோம். உரப்புக்கு தக்கன பொடி சேர்த்துக்குங்க மிளகா பொடி. இது காஷ்மீர் மிளகு பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவைக்கு ஒரு அரைப்பழம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மீன் கழுவுன தண்ணி இருக்கனால நமக்கு அந்த இதே போதுங்க. தண்ணியை நம்ம ஒன்றும் தண்ணி ஊற்றி மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த மீனில் ஈரப்பதம் இருக்கனாலே நம்ம அதிலே மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி செட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா ஒன்று சொன்னால் நம்ம மசாலா எல்லாம் பரட்டி வச்சாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம எண்ணெய் சூடாக்கி எடுத்துக்கலாம் மீன் வறுவலுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம கையில் அனல் அடிக்குது. இந்த மாதிரி வச்சு பார்த்தா நம்ம கையில் அனல் அடிக்குங்க, அதிலே தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் தீலே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தீ கூட்டி வச்சா மேலே நமக்கு வேகமாக வெந்துடும், உள்ளே வேகாதுங்க. அப்போ தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சு மீன் பொறிக்கிறம்போது, சிக்கன் பொறிச்சாலும் சரி மீன் பொறிச்சாலும் சரிங்க, கொஞ்சம் தீ குறைச்சி வச்சே வருங்க. அப்போ நல்லா நமக்கு உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து கிடைக்குங்க மீனும். மீனுனாலும் சரி சிக்கன்னாலும் சரி, நம்ம தீ கூட்டி நமக்கு வேகமாக வேகட்டும்னு சொன்னால் மேலே கறி போயிடும், அப்போ நமக்கு வெந்துருச்சுன்னு நினச்சி நம்ம எடுத்துருவோம். அதனால தான் நான் சொல்கிறது, கொஞ்சம் மீன் வறுத்தாலும் சரி சிக்கன் வறுத்தாலும் சரி எது வறுக்கிற ஐட்டம்னாலும் நம்ம தீ கொஞ்சம் குறைச்சி வைக்கும்போது உள்ளேயும் வெந்துடும் மேலேயும் வெந்துடும், நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மீனை திருப்பி போட்டுக்கலாங்க. மீனை போட்ட உடனே நீங்கள் திருப்பாதீங்க. இது மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பும்போது நல்லா நமக்கு வெந்துருங்க. இல்லைனா நமக்கு போட்ட உடனே நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திருப்பும்போது மீன் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம மீன் வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பராக அருமையான சிம்பிளான ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.